ஹாய், வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா, அதிரசம். இப்போது கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லையா? ஸோ நிறைய பேர் வீட்டில் இப்போ அதிரசம் செய்வீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 கிலோ அரிசி, அதாவது பச்சை அரிசியை 1 மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சு இப்போது நான் ஆற வச்சு வச்சிட்ருக்கேன். நான் ஊற வைக்கும் போது காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஒரு எவ்வளோ அரிசி வேணுமோ அவ்வளோ அரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் வந்து துணியில் போட்டு ஆற வைக்கிறேன். 1.5 கிலோ அரிசியை கரெக்டாக 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேஷ்டி போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி அரிசியை விரித்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது அண்ட் ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும், ஆனால் தண்ணி வந்து கையில் எடுத்து பார்த்தா தண்ணி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ட்ரைன் ஆகட்டும். இதை ஆன உடனே மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சபரிக்கிட்ட தான் கொடுக்குறேன் அரைக்கிறதுக்கு. இப்போ 1:30 ஆகுது. நான் கரெக்டாக 12:30 ஊற வச்சேன். 1:30 எடுத்து ஆற போட்டு 5 நிமிஷம் இருக்கட்டும்னு 1:35 எடுத்து மிஷினுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது இதில் நம்ம ஒரு 4 ஏலக்காவை போட்டு இதை வந்து நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம். மிஷினில் வந்து அதிரசத்துக்குன்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி கொடுப்பாங்க. சபரி தான் போய் அரைச்சிட்டு வரப்போகிறாங்க. அதுக்குள்ளேயே நாம் இதுக்கு தேவையான வெல்லம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ கணக்குனா, 1.5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம் நம்ம எடுத்துருக்கோம். இந்த வெல்லத்தை வந்து நல்லா தூள் பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்து நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து இதை நசுக்கி இந்த மாதிரி தூள் தூளாக எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். அரிசி ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் எடுத்து பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிரசத்தை இது மேலே வச்சு பிழிய போகிறோம். ஏன்னா வந்து எக்ஸஸாக எண்ணெய் இருக்கும் இல்லையா, சுட்டு எடுத்த உடனே அந்த எண்ணெய்லாம் இதில் ட்ரைன் ஆகிடும். இதில் வந்து நம்ம சுட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடாயம் எடுத்து எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சுக்கிறதுக்காக நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மிஷினுக்கு போயிட்டு அரைக்கிறதுக்காக சபரி போயிருக்காங்க. வரத்துக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மாவு ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நாம் இந்த பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் குண்டால் வந்து நம்ம நசுக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளத்தை, அதில் வந்து நான் சேர்த்துக்கிட்டு இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு 1 கிளாஸ் தண்ணியே போதும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து கொதிச்சு வர்றது கொஞ்சம் நேரமாகும். ஸோ 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நான் ஏன் இந்த சின்ன குண்டாவில் வச்சுருக்கேன்னா, நம்ம இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாகு வைக்கிறதுக்காக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். ஏன்னா சம்டைம்ஸ் அடியில் மண் இல்லை வந்து கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகு தயார் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நிறைய டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இல்லாமல் பண்ணிக்கலாம், அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த பாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா கேஸில் ஹையில் வச்சுட்டு இதை நல்லா பொங்கு வரும். பொங்கு வந்த உடனே பொங்கு வந்ததெல்லாம் அடங்கின அப்புறம் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். இது நல்லா பாருங்கள், இப்போ பொங்கு வரத்துக்கு ரெடியாக இருக்குது. பொங்கு வந்த உடனே திட்டமான தீயில் வச்சுடுங்க. அது கொதிக்க ஆரம்பிக்கும். அது வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அதை வந்து திட்டமான தீயில் வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் இது பாகு வர்றதுக்கு. பாகு வந்து ரொம்ப முத்தின பாகாக எடுத்துட்டோம்னா உங்களுக்கு மாவு வந்து போடும்போது எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எண்ணெயில் போட்டோம்னா பிரிஞ்சு போயிடும். ஸோ எப்போவுமே கொஞ்சம் முத்தின பாகு இல்லாமல் கொஞ்சம் வந்து திட்டமாக பாகு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து ஒன்றா சேர்த்தா ஒன்றா சேர்ந்து வரணும். கொஞ்சம் நான் இளம் பாகாக தான் எடுத்திருக்கேன். ரொம்ப முத்தின பாகாக எடுத்தோம்னா கொஞ்சம் எண்ணெயில் போட்டால் அது வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இளம் பாகாவே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்திருக்கா, இதுதான் இதுக்கு பாகு பதம். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பி பதம், அதாவது கம்பி வந்து நான் 1 ஸ்ட்ரிங் கம்பி எடுத்திருக்கேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி 1 ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. அது பாருங்கள், ஸ்ட்ரிங் மாதிரி வருதா, இதுதான் இதுக்கு பதம். இப்போ இது வந்து பாகு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மாவை கொட்டி கலரிக்கலாம். ரொம்ப முத்தினதாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போட்டோம்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் பிரிஞ்சிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் இளம் பாகாவே எடுத்துக்கலாம். இப்போ இது பாகு ரெடி ஆனவுடனே நம்ம அரைச்சி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா பச்சரிசி மாவு, ஈர மாவு, அதை வந்து இப்போ நம்ம இதில் கொட்டி கலக்க போகிறோம். எப்போவுமே மிஷின்லேருந்து மாவு கொண்டு வந்த உடனே வந்து நம்ம
பாகு வச்சுட்டு உடனே மாவு கலந்துடணும். மாவை வந்து அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஈரப்பதம் போயிடும் மாவில். ஸோ அந்த மாவு ஈரப்பதம் இருக்கிறதுக்கு முதே வந்து நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கணும். நீங்கள் மாவு கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சுலாம் வந்து அதிரசம் சுடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பாகு ரெடி பண்ணிவிட்டு மாவை கொட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சுட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் இந்த மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இலகா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இது இலகாவே இருக்கட்டும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் தேவைப்படும், அதிரசத்தில் அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது. ஸோ வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாவு நேரம் ஆக ஆக ரொம்ப கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இலகாக இருந்தால் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தட்டில் எடுத்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்ட ஆரம்பிக்குவோம். ஏன்னா எப்போவுமே அப்படியே வந்து தொடர்ந்து தொடர்ந்து எடுத்தோம்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து தட்டில் மாற்றிக்கிட்டு அந்த தட்டை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து நாம் எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் தட்டுறதுக்கு இந்த மாதிரி எதனா ஷீட்டு இல்லை வந்து வாழையில் அந்த மாதிரி எதனா எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இங்கே சைடில் நான் வந்து அதிரசம் சுட்டு பிழியறதுக்காக தட்டு வச்சுருக்கேன், அண்ட் மாவும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் வந்து தொட்டு தொட்டு தடவுறதுக்காகவும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டிட்டு இதை எடுத்து நம்ம எண்ணெயில் விட வேண்டியது தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், எண்ணெயில் போட்ட உடனே உள்ளேருந்து வெளியே வரணும். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே அது வந்து பூரி மாதிரி உள்ளே போயிட்டு அப்படியே புஃபுன்னு வெளியே வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி புஃபுன்னு வெளியே வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ இங்கே இந்த மாதிரி எடுத்து உள்ளே விட்டுக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உள்ளே போடும்போது அதை வந்து மடிச்சிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ மொல்லமாக எடுத்து உள்ளே போடணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை வந்த உடனே இதை எடுத்து நம்ம எண்ணெய் பிழியறதுக்காக ஒரு கட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டூலில் இதை வச்சு நல்லா அமுத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற எக்ஸஸான எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள் இது சபரி தான் அமுத்திட்டுருக்காங்க. இந்த மாதிரி கூட யாருன்னா ஹெல்ப்புக்கு ஆள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் இதை நல்லா அமுத்திட்டு இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் அந்த தட்டில் வந்துடும். இதை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய தாமல் தட்டில் எடுத்து வச்சு ஆரட்டோன்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உடனே உடனே வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஓட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தட்டில் ஆரட்டோன்னு அதுக்கப்புறமா வந்து நாம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அதிரசம்லாம் ரெடி. நான் எனக்கு 1.5 கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 அதிரசம் வந்தது, நான் வந்து கவுண்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60 அதிரசம் கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான் நம்ம அதிரசம் எல்லாம் ரெடி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.